ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ காதல் ஒரு கண்ணாடி தான். உடைந்தால் ஒட்ட முடியாது, ஒட்டினால் சரி வராது. பொதுவாகவே காதல் அப்படின்றது ஒருவருக்கொருவர் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்திக்கிறது தாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க நமக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு டேலண்ட் நமக்கு பிடிச்சி அதன் மூலம் வெளிப்படக்கூடியதே காதல். அவங்கக்கிட்ட இருக்க பணமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய மதிப்பு மரியாதை, அழகான ஒரு தோற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலம் வெளிப்படக்கூடியதே காதல். சரிங்களா, அந்த காதல் பொதுவாக ஒரு கண்ணாடி மாதிரி தான். சரிங்களா, ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் காதல் நல்லாயிருக்கும். அந்த அன்பில் ஒரு குறை ஏற்படும் பட்சத்தில் அந்த கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிடும். உடைஞ்ச கண்ணாடியை ஒட்டியானால் அது பிரயோஜனமே படாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சில விஷயங்களில் அனுசரித்து கோவப்படாமல் இருக்கும் பட்சத்தில் காதலில் வெற்றி நிச்சயம். இதில் சிலர் நினைக்கலாம், சார் பெண்களை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லா விதத்திலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் வந்து கோபம்தான் படுவாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லலாம். ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சிலர் சொல்லுவாங்க. பொதுவாகவே உங்கள் சைடில் நீங்கள் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நமக்காக எவ்வளோ விஷயங்களில் இறங்கி வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இறங்கி வருவாங்க. பொதுவாக ஒரு ஆள் வந்து ஒரு நன்மை செய்தால் தாங்க அது செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிற பட்சத்தில் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிற நேர காலம் உங்களுக்கு ஒரு வகையில் அவங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனதை வேற ஒரு படி மேலே அந்த பெண் உங்களுக்காக எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்க்கையை சரியாக வழிநடத்துவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா பொதுவாக ஒருத்தவங்களை நம்ம காதலிக்கிறோம் அப்படின்னா திருமணம் தான் அவங்க நமக்கு லைஃப் பார்ட்னர், பெஸ்ட்டாக இருக்கும், எனக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்போது நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் போகிறதுனால அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இறங்கி தான் போயாகணும். விட்டு கொடுத்து போகிறவங்க ஒருபொழுதும் கெட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காதலிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதால என்ன குறைஞ்சிட போகிறீங்க, அவங்க நினைப்பாங்க எப்போதும் நம்மளை சீப்பாக நினச்சிடுவாங்க, கொஞ்சம் இலக்காரமாக நினச்சிடுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் நினைக்க வேணாம். நமக்கானவங்களுக்கு தான் நம்ம விட்டு கொடுக்குறோம், நம்ம வாழ்க்கை துணைக்கு தானே நம்ம விட்டு கொடுக்க போகிறோம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வர பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணம் நடந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகல அப்படின்னா இறுக்கமான மனநிலை வருது அப்படின்னாலே அந்த இடத்துல இருவர் மத்தியில் சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள், கஷ்டம் வரும். அதாவது சில நேரங்களில் காதலிச்சு திருமணம் செய்தவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காதலிச்சிட்டேன், அதனால் என் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் பார்த்து ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு பையனையோ கல்யாணம் நினச்சிருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எல்லாமே நமக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, வாழ்க்கைன்றது நமக்கு அமையிற விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. சிலர்கிட்ட நல்ல பணம் காசு இருக்கும், ஆனால் சேமிப்பு கஞ்சனாக இருப்பான், சிலதே பண்ண மாட்டான். சிலரிடம் வந்து பணம் காசே இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பான், எல்லா விதத்திலும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்குவான், சந்தோஷமாக வாழ்வான், வாழ்க்கையை ஒரு என்ஜாய் பண்ணி வாழ்வான், அந்த எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் வந்து பொதுவாக கிடைக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய திறமை. அதனால் காதலித்து திருமணம் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. அந்த ஒரு எந்த விதத்துலையுமே கூட உங்களுடைய அன்பு குறையிற பட்சத்தில் தான் அந்த காதலில் பிரிவு ஏற்படும். காதல் திருமணம் கூட கஷ்டமாக கசக்க செய்யும். அதனால் அந்த அன்பு குறையும் பட்சம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. காதல்ன்றது ஒரு கண்ணாடி தாங்க, எப்போதுமே அது உடைந்தால் ஒட்டனா கூட அது வந்து அவ்வளோவா சரி வராது. அதில் அந்த காயங்கள் ஒரு சொல்லானது சொல்லிவிட்டோம், ஒரு கஷ்டமாக வந்துடுச்சு அப்படின்னா அது நிலைத்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீ அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்ன, இதை செய்த அப்படின்ற மாதிரிலாம் அந்த கஷ்டம் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காதலிச்சுட்ருக்குவங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிச்சயமாக வந்து காதல் திருமணம் அப்படின்றது கிடைக்காதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கும் ஒரு காதல் இருந்து நம்மளும் காதலிச்சோம், வெற்றி கிடச்சேன்னு தான் நல்லாயிருக்கும். ஆனால் கிடைச்சவங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஏன்னா காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஆனவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தப்பே கிடையாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் காதல் திருமணம் நல்லபடியாக இருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா விதத்திலும் வெற்றி பெறலாம், உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் காதலில் வெற்றி பெறணுனாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும். காதல் திருமணம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும். பொதுவாக காதலிச்சு திருமணம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதனாலவே சிலர் வந்து திருமண வாழ்க்கையை ரொம்ப ஒன்றும் பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மனக்கவலை, கஷ்டம், துன்பங்கள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகட்டும், லைஃப் நல்லாயிருக்கும். காதலிக்கும் போது எந்த அளவுக்கு இனிமை இருந்ததோ, சந்தோஷம் இருந்ததோ அது வாழ்க்கையிலும் நீடிக்கும்.
ஆனால் காதலுக்காக நேரத்தை அதிகமாக விரயமாக்குறோம். பட் வாழ்க்கையில் நம்ம ரியலையே நேராக பார்த்துட்டு போகிறோம், ரியலாக என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே சமாளித்து சரி செஞ்சுட்டு போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. காதலில் வெற்றி பெறணுனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதில் உள்ள நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க